ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸில் ஆதார் உங்கள்கிட்ட இருக்குது எஸ் ஆர்னோ கேட்கும் எஸ்னால் ஆதார் எஸ்ஸை கொடுத்துட்டோம்னா ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணும் அப்புறம் வெரிஃபை ஆதார் நம்பர்லேயும் ஆதார் நம்பரை டைப் பண்ணும் நம்ம ஆதார் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருந்தோம்னா அந்த டைப் ஆஃப் ஐடி ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரியான மோர் ஐடி ஏதாவது கொடுத்துருக்கோம் நேம் வந்து உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேமு தான் வந்து இங்கே டைப் பண்ணணும் டென்த் மார்க் லிஸ்ட்டில் இருக்கிறத அப்படி இங்கே டைப் பண்ணணும் நீங்கள் ஏதாவது நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணிவிங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நேம் சேஞ்ச் பண்ணிவிங்க அதை வந்து கீழே டைப் பண்ணணும் அடுத்து ஃபாதர்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேமும் அவங்க சர்டி டென்த்து சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணணும் மதர் நேமும் அதே மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னமோ அதை இங்கே டைப் பண்ணணும் வெரிஃபைலேயும் மறுபடியும் டேட்டா ஆஃப் பேர்த்தை டைப் பண்ணணும் டென்த்து மார்க் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எஜுகேஷன் போர்டு நீங்கள் எந்த எஜுகேஷன் போர்டில் படித்தீங்க அப்படிங்கிறது உங்களை டென்த் மார்க் லிஸ்ட்லேயே இருக்கும் அதை கொடுக்கணும் வெரிஃபைலேயும் மறுபடியும் அதையே இன்னொரு டைம் கொடுக்கணும் ரோல் நம்பரில் உங்களுடைய டென்த்து மார்க் லிஸ்ட்டில் என்ன நீங்கள் ரோல் நம்பர் இருந்தீங்களோ அந்த ரோல் நம்பரை நாங்கள் டைப் பண்ணணும் வெரிஃபை ரோல் நம்பர்லேயும் அதை மறுபடியும் டைப் பண்ணணும் இயர் ஆஃப் பாசிங்னா டென்த்து வந்து எப்போ முடிச்சிங்க அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணணும் டென்த்து ஸ்டார்ட் பண்ண டைம் கிடையாது டென்த்து முடிச்ச இயரை இங்கே டைப் பண்ணணும் ஜென்ரலில் நீங்கள் மேலாக ஃபீமேலாங்கிறத டைப் பண்ணிக்கிறவங்க தான் எதுவோ அதை நீங்கள் ஒரு டிக்கு உங்களுடைய லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் தரோம் முடிச்சுருங்க பிஜி முடிச்சுருக்கீங்கன்னா யூஜி முடிச்சுருங்க டிப்ளமோ இனி அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு மறுபடியும் வெரிஃபை மொபைல் நம்பரில் உங்களுடைய மொபைல் நம்பரை மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடியை டைப் பண்ணணும் வெரிஃபை இமெயில் மறுபடியும் டைப் பண்ணணும் என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்கும் செலக்டாக உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் இங்கே கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் சேவுங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணணும் இந்த சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் பார்ட்டி அண்ட் இட் சுட் பி கம்ப்ளீட்டட் வித் இன் ஃபோர்டீன் டேஸ் இந்த மாதிரி வருது என்னென்னா இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல உங்களுக்கு வந்து ஐடி இங்கே வந்துடும் உங்களுடைய ஃபோ நீங்கள் கொடுத்த மெயிலுக்கோ ஃபோன் நம்பருக்கோ மெசேஜ் வரும் உங்களுடைய ஐடி நம்பரு ப்ளஸ் பாஸ்வேர்டு ஒன்று அனுப்பியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் உடனே வந்து இந்த பேஜில் போய் லாகினை கொடுத்து லாக்இன் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா பதினாலு நாக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணணுன்னா உங்கள் ஐடி மறுபடியும் டிஆக்டிவேட் ஆகிடும் இதில் அந்த யூசர் நேமு கொடுத்த பாஸ்வேர்டு இந்த கோ டைப் பண்ணி நீங்கள் லாகினை ப்ரெஸ் பண்ணணும் உங்களுடைய ஃபோன் நம்பர் மெசேஜுக்கு வந்துருக்கும் அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு ரெண்டு மா மேலே என்ன இருக்கும்னா உங்களுடைய யூசர் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி மேலே கொடுத்துருப்பாங்க அது வந்து நான் இங்கே மறைச்சி வச்சுருக்குறேன் அதாவது எங்களுடைய பெர்சனல் தெரியக்கூடாதுங்கன்னா மறைச்சிருக்குது கீழே ஓல்டு பாஸ்வேர்டு அதாவது உங்கள் மெய் மெசேஜுக்கு வந்துச்சுல பாஸ்வேர்டு அதை இங்கே டைப் பண்ணணும் நியூ பாஸ்வேர்டை இப்போ என்ன பண்ண போறீங்களோ அது நியூ பாஸ்வேர்டு எப்படி இதில் நியூ பாஸ்வேர்டு கொடுக்கணும்னா ஃபஸ்ட் ஒரு கேபிட்டல் நீங்கள் கொடுக்க வேண்டிய பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்ரு இருக்கணும் ஒரு ஸ்மால் லெட்ரு இருக்கணும் நம்பர் இருக்கணும் அந்த கோட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்ச்சா சிம்பிள் அந்த ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கணும் நீங்கள் எந்த பாஸ்வேர்டு எடுச்சாலுமே அந்த பாஸ்வேர்டில் இது இருந்தால் மட்டும்தான் இது ஓகேவாக கொடுத்துட்டு நீங்கள் சேவ் தான் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ நீங்கள் அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இப்போ எந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் அடித்து கேப்ஜா பண்ணி லாகின் கொடுப்போம் மறுபடியும் கொடுக்கணும் லாகின் கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஃபார்ம் மாதிரி ஃபில் அப் பண்ணிங்கல்ல மார்க் ரோல் நம்பரு அது எல்லாமே இங்கே அப்படியே வரும் ஏதாவது எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா மறுபடியும் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக போனோம் இப்போ செகண்ட் இது ஓப்பன் ஆகும் அடிஷனல் அண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கேட்கும் மறுபடியும் வெரிஃபை கேட்டகரி கேட்கும் அது ஏதோ நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் நேஷ்னாலிட்டி உங்களுடைய நேஷ்னாலிட்டி எதுவோ அப்படிங்க நீ சூஸ் பண்ணிக்கணும் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது உடம்புல மச்சம் தழும்பு இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தால் அது எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் இங்கே ஐடே ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கில் வந்து நீங்கள் எழுதிக்கணும் அடுத்துள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னா நீங்கள் ஏதாவது ஊனமுற்றவரா அப்படி ஊனமுற்றவரின்னு எஸ் கொடுத்தீங்கன்னா எதில் ஊனமுற்றுவங்க அப்படிங்கிறத கீழே என்ன டிசபிலிட்டிங்கிறதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் இது பண்ணணும் அடுத்து உங்களுக்கு கீழே ஆல்ரெடி நம்ம கொடுத்தது இங்கேயே வந்து ஒரு அட்ரஸ் ஸ்டேட்னா அதனால நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை அடுத்து சேவ் கொடுத்துட்டோம்னா மேலே வந்துடும் அடிஷ்னல் அண்டு கான்டாக்டே சேவ்டு இப்போ நீங்கள் கொடுத்த சேவ் வந்து சக்சஸ்ஃபுல்லி சேவ் ஆயிடுச்சு கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் ஆகிக்கான கொடுத்தீங்கன்னா மூணாவது வந்து டெக்லரேஷன் ஃபார்ம் அது வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த கான்டாக்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சின்னு ஒரு பாப்பப் மெசேஜ் கொடுப்பாங்க க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ டெக்லரேஷன் இருக்கும் இந்த டெக்லரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஃபார்ம் இது வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் ப்ரிண்ட்டு வேணும்னா நீங்கள் இதை ப்ரிண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அப்படியே ஒரு ப்ரிண்ட்டாகவும் உங்களுக்கு வந்துடும் ஃபைனல் சப்மிட் கொடுத்தனா என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கோ மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணி கேப் அதை கேப்சா கோடு அதை டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் தான் ஒரு என்னென்னா யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷனாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இதுதான் தான் எழுதியிருக்கும் இல்லை ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஓகேங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணால் உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் உங்களுடைய யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு இப்போ போட்ட பாஸ்வேர்டு கேப்சா கூட அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளக்க ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் வரும் இது என்ன மெசேஜ்னா எஸ்எஸ்சியில் போடக்கூடிய ஜாப் எல்லாமே இங்கே வந்துடும் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ஜாப் பாருங்களேன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ளிகேஷன் எண்டு டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதம் வர இது தான் இப்போ கரண்டில் இருக்குது இந்த ஜாப்பை நீங்கள் படிக்கணும் மேலே அந்த டைட்டில் கிளிக் பண்ணிணா அது என்ன இது வேணுங்கிறது இருக்கும் கீழே அப்ளைங்கிறது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டீட்டெயில் கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா அது அப்படியே அந்த லிஸ்ட்டு வரும் அதை நீங்கள் ஒன்று ரீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அவ்வளோதான் அப்ளை நீங்கள் புதுசாக படிக்கணுன்னு தேவையில்லை டைப் பண்ணணுண்டு ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட்டாக இருக்கும் அதை வந்துடும் ப்ரிண்ட்டுங்கிறது ப்ரிண்ட்டு கொடுக்குறது அந்த அப்ளை ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதில் வந்து எல்லாமே இருக்கும் ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் கரண்டில் என்ன இருக்குதுன்னா அந்த ஃபோட்டோகிராஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சரும் அதே மாதிரி தான் ஒரு பேப்பரில் உங்களுடைய சிக்னேச்சரை எழுதி அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இங்கே ஃபைல் மாதிரி அப்லோட் பண்ணணும் அதில் ஃபார்மில் என்ன ஒன்று ஃபில் அப் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வந்து ஃபில்லப் பண்ணாமல் இருக்கும் ஏன்னா சென்ட்ருங்கிறது காமன் நீங்கள் எப்போ வேணால் ஒவ்வொரு இடத்துல இருக்கலாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சென்ட்ரை மாற்றுவீங்க அதனால் மூணு சென்ட்ரு கொடுப்பாங்க மூணு சென்டரை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா மூணு சென்டரில் ஏதாவது ஒரு சென்ட்ரு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கொடுத்துட்டு சில இது ஃபுல்லப் பண்ணாமல் இருந்தது மட்டும் இப்படி பிளாங்க் இல்லாமல் இப்படி ஒயிட்டாக இருக்கும் ஃபுல்லப் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லப் பண்ணிக்கணும் இந்த ஸ்டார் போட்டிருக்க இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லப் பண்ணணும் அந்த ஸ்டார் போட்டுருக்கோம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லப் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லப் பண்ணிடும் அதனால் அதை நம்ம ஃபுல்லப் பண்ணணும்னு தேவையில்லை ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து அங்கே ஃபஸ்ட்டு ஃபார்ம் பிள்ளும்போது பிஜிஆர் யூஜிஆான்னு மட்டும் தான் கேட்கும் டீட்டெயில் கேட்டிருக்காது ஆனால் இந்த இடத்துல டீட்டெயில் கேட்கும் நம்ம சப்போஸ் பிஜி அங்கே கொடுத்துருந்துருக்கோமோ இப்போ நம்ம பிஜியில் என்ன கோர்ஸ் முடிச்சிருந்தோம் அது எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தோங்கிறத இங்கே நம்ம டைப் பண்ணணும் முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணிட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே அந்த டெக்லேஷனை படிச்சுட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு நம்ம கீழே ப்ரிவியூ ரீசெட் க்ளோஸ் இருக்கும் நம்ம வந்து ப்ரிவியூ ஆப்ஷனை தான் ப்ரிவியூ ஆப்ஷனை கொடுத்தா நம்ம இது எல்லாமே பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்துடும் அந்த பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஆயிரும் அதுக்கப்புறம் என்ன பேமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த பேமெண்ட்டை கொடுத்து நம்ம பேமெண்ட் ஆப்ஷனை கொடுக்கணும் நெட் பேங்க் மூலமாக பேமெண்ட் இது பண்ணிடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி